வணக்கம் பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாங்கள் போர்வை அமைத்தல் பற்றி பார்க்க போகிறோம். தரம் 11 பரதநாட்டிய பாடத்திலே போர்வை அமைத்தல் என்ற பகுதி, காப்போத சாதாரண தர பரீட்சையிலே செய்முறை பாடப்பரப்பிலே ஒரு பகுதியாக வரும். இதிலே ஆதிதாளத்தில் 2 ரூபகதாளத்தில் 4 அமைக்க இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கோர்வை அமைத்தல் என்ற பகுதிக்கு போவதற்கு முன்னர் தேர்ச்சி மட்டம் பற்றி பார்ப்போம். தேர்ச்சி, சூழலில் பார்த்து ரசித்தவற்றையும் கோர்வைகளையும் அபிநயித்து காட்டுவார். தேர்ச்சி மட்டம், கோர்வைகளை தாமே அமைத்து தாளத்துடன் கொலுப்பித்தும் அபிநயித்தும் காட்டுவார். கோர்வை, கோர்வை என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம் பிள்ளைகளே. கோர்வை என்பது அடவுகளின் சேர்க்கை. பூக்கள், வண்ண வண்ண மலர்கள், வெவ்வேறு நறுமணம் உள்ள மலர்கள், வெவ்வேறு அளவுகளில் உள்ள சிறிய பெரிய மலர்களை கலை உணர்வுடன் ஒழுங்குபடுத்தி தரம் பிரித்து எங்களுக்கு வேண்டியவாறு மாலைகளை தொடுக்கின்றோம். இவ்வாறே மாலை அமைக்கும் போது அழகியல் உணர்வுடன் மாலைகளை தொடுக்கின்றோமோ, அதே போல அடவுகளை பூக்கள் போல நாங்கள் பயன்படுத்தி அடவுகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப ஒழுங்கமைத்து நாங்கள் கோர்வைகளை அமைக்கின்றோம். எங்களது மொழியை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளே, முதலில் நாங்கள் எழுத்துக்களை எடுப்போம். பின்னர் அந்த எழுத்துக்களை நாங்கள் சேர்த்து சொற்களாக்குவோம். பிறகு சொற்களை இணைத்து வாக்கியம் அல்லது வசனம் அமைப்போம். வசனங்களை இணைத்து பந்தி அமைப்போம். பந்திகளை இணைத்து கட்டுரை அமைப்போம். கட்டுரைகளை இணைத்து புத்தகம் அல்லது நூல் உருவாக்குவோம். அவ்வாறேதான் உதிரியாக இருக்கின்ற அடவுகளை இணைத்து கோர்வைகள் அமைக்கின்றோம். பின்னர் கோர்வைகளை இணைத்து உருப்படி அமைக்கின்றோம். தில்லானா, யதீஸ்வரம், வர்ணம் போன்ற உருப்படிகளை அமைக்கின்றோம். அவ்வாறே உருப்படிகளை இணைத்து நாங்கள் மார்க்கம் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பினை உருவாக்குகின்றோம். இந்த வகையிலே பிள்ளைகளே, கோர்வை அமைக்கும் போது சில ஒழுங்கு முறைகளை நாங்கள் பின்பற்றுதல் வேண்டும். பாரம்பரிய முறையினிலே சில ஒழுங்கு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்காலத்திலே அந்த பாரம்பரியங்கள் சற்று நழுவி புதுமையான முறைகளிலேயும் கோர்வைகள் அமைக்கப்படுகின்றன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்று சொல்வார்கள். எனவே காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப புதுமைகள் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது தவறில்லை. இங்கே பிள்ளைகளே, அடவுகளின் சேர்க்கை கோர்வை என்று பார்த்தோம். இனி இந்த கோர்வை அமைக்கும் போது விளம்ப காலத்தில் ஆரம்பித்து பின்னர் மத்திம காலம் துரித காலங்களில் இடம்பெறுகின்றன. முதலில் முதலாம் காலத்தில் அல்லது கீழ்காலத்தில் ஆரம்பிப்போம். பின்னர் படிப்படியாக காலம் அதிகரித்து செல்லும். மத்திம காலத்தில் அமைத்து பின்னர் துரித காலத்தில் இடம்பெற வேண்டும் என்பது விதி. ஆனால் மத்திம காலத்தில் தொடங்கி துரித காலத்தில் முடிவதும் உண்டு. துரித காலத்திலே தொடங்கி துரித காலத்தில் முடிவதும் உண்டு. ஆனால் துரித காலத்தில் தொடங்கி விளம்பித காலத்திற்கு போவது என்பது இல்லை. அதே போல பிள்ளைகளே, அடவுகள் சமச்சீராக இடம்பெறுதல் வேண்டும். ஒரு பக்கத்தில் ஒரு அடவு வந்தால் அதே அடவு மற்ற பக்கத்துக்கும் வரும். அல்லது ஒரு அடவுகளின் தொகுப்பு ஒரு பக்கத்திற்கு வந்தால் அதே மாதிரி மற்ற பக்கத்திற்கும் வர வேண்டும் என்பது நியதி. ஆனால் தற்காலத்து கோர்வைகள் அவ்வாறு இல்லாமல் ஒரு பக்கத்திற்கு முதற் பகுதி வந்தால் அடுத்த பக்கத்திற்கு அதனுடைய அடுத்த பகுதி வார மாதிரி எல்லாம் அமைக்கின்றார்கள். அதே போல பிள்ளைகளே, தீர்மான அடவுகளில் நிறைவு பெறும். கோர்வைகள் தீர்மானங்களில் நிறைவு பெறுதல் வேண்டும் என்பது நியதி. தீர்மானங்கள் என்பது கோர்வையினுடைய இறுதி பகுதியாகவும் இருக்கும்.
அதே நேரம் ததிங்கினதும் கிடத்தக்க தெரிகிடத்தும் ஆகிய அடவுகள் அந்த தீர்மானத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அடவுகள். இரண்டு அடவுகளும் தான் கட்டாயமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த ததிங்கினதும் சின்ன சின்ன வேலைப்பாடுகளை கொடுத்து வெவ்வேறு நடைகளில் அல்லது வெவ்வேறு கோலங்களில் அல்லது வெவ்வேறு ஜாதி அமைப்புகளில் இடம்பெறும். அதே போலதான் கிடத்தக்க தெரிகிடத்தும் அடவும் சில வேலைப்பாடுகளுடன் அமையும். இந்த தீர்மான அடவுகளை மகுட அடவுகள் என்றும் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் தீர்மானம் என்பதற்கு மகுடம் என்பதும் பொருள். மகுடம் வைப்பது என்பது சிறிய ஒரு தீர்மானம் வைப்பது. எனவே பிள்ளைகளே, கோர்வைகள் நிச்சயமாக தீர்மான அடவு அல்லது மகுட அடவுகளில் தான் நிறைவு பெறுதல் வேண்டும். கிடத்தகதிரிகிடதோமில் அல்லது ததிங்கினதோமில் தான் நிறைவு பெறுதல் வேண்டும். அடுத்தது பிள்ளைகளே, இந்த அடவுகளை நாங்கள் கோர்வைகளாக கோர்க்கும் பொழுது பரவியாடுவதாக அல்லது எல்லா பக்கங்களுக்கும் திரும்புவதாக அல்லது நகர்ந்து ஆடுவதாக அல்லது முழுமண்டியில் இருப்பதாக அரைமண்டியில் இருப்பதாக சமநிலையில் நிற்பதாக வெவ்வேறுபட்ட பாத வேதங்கள் அதனுள் வருவதாக அல்லது வெவ்வேறுபட்ட நடைகள் வருவதாக இவ்வாறு வேலைப்பாடுகளை செய்து கொண்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஆதிதாள இரண்டாவர்த்தன கோர்வை, அதே போல மிகவும் எளிமையான ரூபகதாள நான்கு ஆவர்த்தன கோர்வைகள் அமைப்பதனை பற்றித்தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். முதலில் பிள்ளைகளே, கோர்வை அமைப்பது எப்படி என்பதை பார்த்துவிட்டு பின்னர் நாங்கள் அதனை ஆடி பார்ப்போம். நீங்களே அபிநயித்து பார்க்க போகிறீர்கள். இங்கே உங்களுக்காக மாணவர்கள் அபிநயித்து காண்பிக்க போகின்றார்கள். சரி பிள்ளைகளே, அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். கோர்வை அமைப்பதற்கு முன்னர் நாங்கள் ஏற்கனவே கற்ற தாள அங்கங்கள் பற்றி மேலோட்டமாக பார்த்துவிட்டு செல்வோம். நாங்கள் கற்கின்ற அங்கங்கள் திரியாங்கங்கள். இவை மூன்று வகைப்படும். லகு, த்ருதம், அனுத்ருதம். இதிலே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, லகு என்பது ஒரு நிலை குத்து கோடு, இதனை கணி என்று சொல்வோம். இந்த லகுவானது தட்டி விரல்களை எண்ணுதல் என்பதனை தனது செய்கையாக கொண்டிருக்கின்றது. தட்டி விரல்களை எண்ணுதல், இதனுடைய அச்சரங்கள் எண்ணிக்கைகள் ஜாதிக்கு ஏற்ப மாறுபடும். அதாவது லகு என்பது ஐந்து ஜாதிகளுடன் இணையும். அந்த ஐந்து ஜாதிகளின் எண்ணிக்கைகளையும் பெற்றுக்கொள்ளும். உதாரணமாக பிள்ளைகளே, லகு கிஷ்ட ஜாதியில் இருக்குமாக இருந்தால் மூன்று எண்ணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். சதுஷ்ட ஜாதியாக இருந்தால் நான்கு எண்ணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். கண்ட ஜாதியாக இருந்தால் ஐந்து எண்ணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். இவ்வாறாக மிஷ்ட ஜாதியாக இருந்தால் ஏழு எண்ணிக்கைகளையும், சங்கீர்ண ஜாதியாக இருந்தால் ஒன்பது எண்ணிக்கைகளையும் பெற்றுக்கொள்ளும். ஆனால் இங்கே பிள்ளைகளே, நாங்கள் பார்க்க இருக்கும் தாளங்கள் உங்களுக்கு பரீட்சையில் வரக்கூடிய தாளங்களாக ஆதி தாளமும் ரூபக தாளமும் தான் இருக்கின்றன. இங்கே ஆதி தாளத்திற்கும் சதுஷ்ட லகுதான் வருகின்றது, ரூபக தாளத்திலேயும் சதுஷ்ட லகுதான் வருகின்றது. எனவே லகுவிற்கு இங்கே நாங்கள் நான்கு எண்ணிக்கைகளை அல்லது நான்கு அச்சரங்களை கொடுக்க வேண்டும். அதே போல பிள்ளைகளே, த்ருதம், த்ருதம் என்பது ஒரு வட்டம், இதனை மதி என்று சொல்வார்கள். தட்டி வீசுதல், தட்டி வீசுதல், எப்பொழுதுமே தட்டி வீசுதல், எப்பொழுதுமே இரண்டு அச்சரங்கள். தட்டுதலுக்கு ஒன்று, வீசுதலுக்கு இரண்டு. எந்த தாளத்தில் வந்தாலும் த்ருதமானது இரண்டு அச்சரங்களைத்தான் பெற்றுக்கொள்ளும். அதே போல பிள்ளைகளே, அனுத்ருதம், அரை வட்டம் அல்லது பிறை, இந்த பிறை தட்டுதல் மாத்திரம், துருதத்தினுடைய அரைவாசி, அரை துருதம், அனுத்ருதமானது. இதனுடைய எண்ணிக்கை ஒன்று, தட்டுதல் மாத்திரம். எனவே பிள்ளைகளே, இங்கே எங்களுக்கு அனுத்ருதம் தேவைப்படாது,
லகுவும் துரிதமும் எங்களுக்கு தேவைப்படும். அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் பிள்ளைகளே. கோர்வை அமைப்பதற்கு முன்னர் ஜதிகளில் இடம்பெறப்போகும் சொற்கள் பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் அமைக்கும் ஜதிகளில் மாத்திரைகள் இருக்கின்றன. அதிலே மாத்திரை இல்லாத எழுத்துக்கள் இருக்கின்றன, ஒரு மாத்திரை உள்ள எழுத்துக்கள் இருக்கின்றன, இரண்டு மாத்திரை உள்ள எழுத்துக்கள் இருக்கின்றன, மூன்று மாத்திரை, நான்கு மாத்திரை, ஐந்து மாத்திரை என்று செல்லும். இங்கே குற்றெழுத்துக்கள், அதாவது தமிழ் மொழி இலக்கணத்திலே அரை மாத்திரைகளை பெற்றிருக்கும் இந்த குற்றெழுத்துக்கள் சங்கீதத்திலே மாத்திரைகள் இல்லாமல் வரும். உதாரணமாக இவ்வாறு வரப்போகின்ற எழுத்துக்கள் எல்லாம் மாத்திரைகள் இல்லை என்றுதான் கருதப்படுகின்றது. அதே போல பிள்ளைகளே, ஒரு மாத்திரை குறில் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு மாத்திரை தான் பெற்றுக்கொள்கின்றன. கமா, இதனை காற்புள்ளி என்று சொல்வோம். இந்த கமா வந்தால் ஒரு மாத்திரை. அதே போல கி என்றொரு எழுத்து குறிலாக இருக்கின்றபடியால் ஒரு மாத்திரை, த குறிலாக இருக்கின்றபடியால் ஒரு மாத்திரை, த குறிலாக இருக்கின்றபடியால் ஒரு மாத்திரை. தொம், தொம் என்பது குறில், தோனா குறில், திம்மன்னாக்கு மாத்திரை இல்லை. எனவே தொம் என்று வந்தாலும் சரி, தோ என்று வந்தாலும் சரி, குறில். அதே போல ஜம், ஜ என்றது குறில், இம்மன்னா இருந்தால் என்ன, இல்லாமல் விட்டால் என்ன, எங்களுக்கு மாத்திரை இல்லை. எனவே ஜெம் என்பதற்கும் ஒரு மாத்திரை. அதே போல பிள்ளைகளே, இரண்டு மாத்திரை வரும் இடங்களை பார்ப்போம். இரண்டு கமாக்கள் வந்தாலும் இரண்டு மாத்திரை தான். அதே நேரம் கமாக்கு மேல புள்ளி வந்தாலும், செமிகோலன் என்று சொல்வார்கள், அரை புள்ளி. அப்ப காற்புள்ளிகள் இரண்டு வந்தாலும் இரண்டு மாத்திரை, அரை புள்ளி வந்தாலும் இரண்டு மாத்திரை. கமாவிற்கு ஒரு மாத்திரை, புள்ளிக்கு ஒரு மாத்திரை. அதே போல கீனாக்கு ஒரு மாத்திரை என்று பார்த்தனாங்க, என்பதற்கு ஒரு கமா போட்டாலும் இரண்டு மாத்திரை. அதே நேரம் அதனை கீ என்று உச்சரித்தால் கீயன்னா நெடில், இரண்டு மாத்திரை. பொதுவாக நெடில் எழுத்துக்கள் எல்லாத்திற்குமே இரண்டு மாத்திரைகள், த த தவோட ஒரு மாத்திரை நிற்கின்றது. அதனையே டா என்றும் உச்சரிக்கலாம், த த என்றே அங்க ரெண்டு மாத்திரை நிற்கிது. த தா, இரண்டுமே இரண்டு மாத்திரைகள் தான். தவும் ஒரு கார்வையும் நிற்கின்றது. இங்கே தாவன்னா நெடிலாக இருக்கின்றபடியாலையும் அது ரெண்டு மாத்திரை. அதே போல தொம், தொம்முக்கும் ஒரு கார்வை இருக்கின்றது. அப்ப தொம்மு கொண்டு கார்வை கொண்டு இரண்டு மாத்திரை. இதனையே தோம் என்றும் சொல்லுவோம். தோம் என்று சொன்னாலும் இரண்டு மாத்திரை. தோவன்னா நெடில், மென்னாக்கி இல்லை, ஆனா நெடில் என்றபடியால இரண்டு மாத்திரைகள். அதே போல இங்க ஜம் என்பதை பார்த்தோம், ஜம் ஜம் ரெண்டு மாத்திரை இருக்கின்றது. ஜம் கொண்டு கார்வை கொண்டு இருக்கிறது இரண்டு. அதே போல ஜேம் ஜேம், நாங்க புஷ்பாஞ்சலி எல்லாம் படிப்போம், ஜம் ஜேம் ஜம் ஜேம் ஜம் ஜேம் ஜேம் நெடிலா. அதே போல மூன்று மாத்திரைகள், மூன்று கமாக்கள் அல்லது மூன்று காற்புள்ளிகள் போட்டால் முற்கால் மூன்று மாத்திரைகள், அல்லது ஒரு செமிகோலன் அதாவது அரை புள்ளியும் ஒரு காப்புள்ளியும் போட்டாலும் மூன்று மாத்திரைகள். ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு மூன்று. அதே மாதிரி கீயன்னாக்கு இரண்டு மாத்திரை, அதோட ஒரு கமா வந்தால் மூன்று மாத்திரை, அல்லது கீனாவை போட்டுட்டு கமாவும் புள்ளியும் போட்டாலும் மூன்று மாத்திரை. அதே போல த கமா புள்ளி மூன்று மாத்திரை, தா டாவன்னாவோட ஒரு கமா இருக்கு அது மூன்று மாத்திரை. அதே போலதான் பிள்ளைகளே, த தா தொம் கமா கமா என்று வந்தாலும் மூன்று மாத்திரை, தொம்மு கொண்டு கமாவிற்கு ஒன்று, அடுத்த கமாவிற்கு ஒன்று. அதே மாதிரி தோம் என்று வந்து தோமுக்கு இரண்டு, அதனோட வர கமாவிற்கு ஒன்று, மூன்று மாத்திரை. அதே வாரத்தான் ஜம் ஜேம் ஜம் மூன்று ஜம். அதே போல ஜேம் ஜேனாக்கு ரெண்டு, கமா கொண்டு மூணு. இப்பொழுது பிள்ளைகளே, ஆதிதாளத்தில் இரண்டு ஆவர்த்தனங்களுக்கு கோர்வை ஒன்றை நாங்கள் அமைத்து பார்ப்போம். முதலில் பிள்ளைகளே, ஆதிதாளத்திற்கு மாத்திரை கணக்கிட்டு பார்ப்போம். ஆதிதாளத்திற்கு முதலாவது நாங்கள் தாளினை
மூன்றாக பிரிக்க வேண்டும். லகுவிற்கு, துரிதத்திற்கு, அடுத்த துரிதத்திற்கு என்றவாறு பிரித்திருக்கிறோம். இங்கே தக்க திம்மி, 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 இவ்வாறு ஆதிதாளமானது எட்டு அச்சரங்களை எடுக்கின்றது. நாங்கள் எட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. ஒவ்வொரு அச்சரமும் நான்கு நான்கு மாத்திரைகளை பெற்றுக் கொள்கின்றன. எனவே இன்னாங்கு 32 மாத்திரைகள் வருகின்றன. முதலிலே மேலே உள்ள அட்டவணையை பாருங்கள் பிள்ளைகளே. எனது தாளை நான் இவ்வாறாக பிரித்திருக்கிறேன் உங்களுக்கு விளங்குவதற்காக. முதலிலே தாளினை இரண்டாக மடிச்சிருக்கிறேன். அரைவாசி இரண்டு துருவங்களுக்கு, முன்னரைவாசி லகுவிற்கு. லகு எழுதினா அந்த லகு என்ன ஜாதியில இருக்குது என்பதனை காட்ட வேண்டும். அப்ப லகு போட்டாச்சு, அது நான்கு அச்சரங்களை எடுத்துக்கொள்கின்றது என்பதனை காட்டியிருக்கிறோம். இனி துருதம். அதே போல இங்காலையும் துருதம். எப்பொழுதும் துருதத்துக்கு நாங்கள் இரண்டு மாத்திரை என்பதை எழுதுவதில்லை. ஏனென்று சொன்னால் அது மாறுபடாமல் இருப்பதனால். இங்கே பாருங்கள் பிள்ளைகளை, இப்ப ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு அச்சரங்களாக நாங்கள் எடுக்கின்றோம். தக்க திம்மி, தக்க திம்மி, தக்க திம்மி, தக்க திம், தக்க திம்மி, தக்க திம்மி, தக்க திம்மி, தக்க திம்மி. இதனை நாங்கள் மாத்திரைகளை கொண்டு அடையாளங்களை காட்டுவோம். இதுக்குள்ள நான் முதலாவது கட்டத்துக்கு நான்கு மாத்திரை, இரண்டாவது கட்டத்துக்கையும் அதே போல நான்கு மாத்திரை, நான்கு மாத்திரை, நான்கு மாத்திரை, நான்கு மாத்திரை. அப்ப நான்கு 16, நான்கு அச்சரத்திற்கும் நான்கு மாத்திரைகள் படி 16 மாத்திரைகள் வந்திருக்கின்றன. இங்கே நாங்க அங்க முடிவு போட வேணும். அதே போல துருதம், தக்க தீமி, தக்க தீமி. அப்ப இங்க 4, இங்க 4, சரியா? தக்க தீமி, தக்க தீமி. அங்க முடிந்தால் என்ன செய்ய வேண்டும்? அங்க முடிவு போட வேண்டும். அதே போல தக்க தீமி, தக்க தீமி. இங்க ஆவர்த்தன முடிவு போட வேண்டும். மொத்தம் எத்தனை மாத்திரைகள் எண்ணி பார்த்து சொல்லுங்க. எட்டு அச்சரங்கள், 32 மாத்திரைகள். இப்பொழுது பிள்ளைகளே, நாங்கள் இதே வாறாக இதே கணக்கிலே கூர்வையினை அமைப்போம். கூர்வை அமைக்கும் போது நாங்கள் முதலிலே சிந்திக்க வேண்டிய பகுதி கோர்வையினுடைய முடிவு, தீர்மானம், அல்லது அந்த கோர்வையினுடைய மகுடம். இப்ப நாங்கள் இரண்டு ஆவர்த்தன கோர்வை தான் அமைக்க போகிறோம். அந்த இரண்டு ஆவர்த்தன கோர்வைகள் என்று சொன்னால் 16 அச்சரங்கள், 64 மாத்திரை தான் மொத்தம் பெறப்போகும். எனவே நாங்கள் அதற்கு ஒரு சிறிய தீர்மானத்தினை நாங்கள் அமைக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், அடவுகளை அமைக்கும் போது சமச்சீராக வார மாதிரி அமைக்க வேணும். படிநிலைகள், அதாவது விளம்பித காலம், மத்திய காலம், துரித காலம், காலமானது அதிகரித்து செல்ல வேணுமே தவிர பின்னுக்கு போக போக ஸ்லோவாக போகக்கூடாது, சரியோ? அப்போ இப்போ நாங்கள் உட்பகுதிகள் இருக்கட்டும், பின்பகுதியை மட்டும் நாங்கள் முதலில் அமைப்போம். அதற்கு முன்னர் அங்க அடையாளங்களை இடுவோம், சரியோ? இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் இந்த கோர்வையினுடைய தீர்மான பகுதி நான் இப்பொழுது சொல்லுகிறேன். தெய் தெய்து தெய், தெய் தெய்து தெய், தெய் தெய்து தெய். மூன்று அச்சரங்களுக்கு தெய் தெய்து தெய் என்ற அந்த இலகுவான தீர்மானத்தினை, அதாவது முடிவினை நான் அமைத்திருக்கிறேன். இதனை பிள்ளைகளே மூன்று தட்டுகள்ல சமனா வந்து அமைகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது நாங்க எங்க வருது? மூன்று அச்சரம் சொன்னா ஆதிதாளத்துல 1, 2, 3, 4, 5, இனி 6, 7, 8, அந்த 6, 7, 8க்குள்ள அடங்குற மாதிரி நாங்கள் போட்டு பார்க்கணும். அப்ப தக்க திமி, தக்க திமி, தக்க திமி, தக்க தி, தக்க திமி, தெய்தே இதுதை, தெய்தே இதுதை, தெய்தே. அப்ப தக்க திமி, தக்க திமி, தக்க திமி, தக்க திமி, தக்க திமி, தெய் தெய்து தெய், தெய் தெய்து தெய், தெய் தெய்து. இவ்விடத்துல வரும். நாங்கள் கோர்வை அமைக்கும் பொழுது முன்னுக்கிருந்துதான் ஒழுங்காக எழுதி கொண்டு வர வேண்டும். ஆனால்
உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக முதலிலேயே தீர்மானத்தினை தெரிவு செய்து அதனை பின்னர் நாங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதுவோம். தெய் தெய்தது தெய் இங்கே திது என்பது மேற்காலமாக இருக்கின்றது. உங்களுக்கு விளங்காமல் இருந்தா பிள்ளைகளே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நான் சரியாக எழுதிய ஒரு கோர்வையினை உங்களுக்கு காட்சிப்படுத்துவேனா? தெய் தெய்தது தெய். இந்த தெய் தெய்தது தெய் முடிகிற அங்க முடிவு வார இடத்துலயே அடுத்தது தொடங்க வேணும். தெய் தெய் தெய். இந்த திது என்பதுக்கு கோடு போடணும். அது மேற்காலம், அதை நான் விளங்கப்படுத்துறேன். அதே போல தெய் 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 இங்கே கோடு போட வேணும். அதே நேரம் முடிவிலே ஆவர்த்தன முடிவு போடும். எப்பொழுதும் நாங்கள் கோர்வை அமைக்கும் பொழுதும் படிப்படியாக கீழே கீழே நோக்கி போவோம். இங்கே முடிஞ்சது தானே, இங்கே தொடங்க முடியாது, அல்லது இங்கே முடியுது இங்கே தொடங்க முடியாது. சரி, அதை நாங்கள் இனி முன்னுக்கு இருந்து பார்த்து கொண்டு வருவோம். இப்ப இந்த ஏனி அச்சரங்களுக்கு மூன்று அச்சரம் போட்டு விட்டோம். மொத்தம் 16 அச்சரம், 2 ஆவர்த்தனங்கள், 8 மட்டும் 16 அச்சரங்கள். 3 அச்சரம் நாங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்து விட்டோம். இனி மிகுதி 13 அச்சரங்களுக்கும் அடவுகளை அமைக்க வேண்டும். அடவுகளை கோர்க்கும் பொழுது விளம்பித மத்திம துரித காலம் படிப்படியா செல்லுதா? அடவுகள் சமச்சீராக வருகின்றனவா, அல்லது ஒரே இடத்திலேயே நின்று ஆடுறதா, அல்லது பரவி அல்லது திரும்பி அல்லது இருந்து அப்படி வருதான்றத கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் கோர்வையினை ஆரம்பத்திலிருந்து அமைப்போம். இந்த கோர்வைகளிலே தனி அடவுகள் வராமல் கிடக்கிடத்தக்க திமி, தக்கிட்ட, தாம், தெய், தெய் தெய் தாம் என்றெல்லாம் நிற்பது மிகவும் அழகாக இருக்கும். அப்ப தக்க திம்மி இவ்வாறு நாங்கள் முதலில் நிற்போம். தக்க திம்மி தா தெய் தெய் தித்தை தெய்த தாதி தெய்த வந்தால் தித்தை தெய்த வரவேண்டும். அப்ப அப்படி அமைப்போம். இனி இதோட ஒரு தெய்க தெய்கியையும் சேர்ப்போம். தெய்க தெய்கி தெய்க தெய்கி என்று ரெண்டு தரம் வருது. ஒரு பக்கம் செய்தா மறுபக்கத்துக்கும் பெற வேணும், சமச்சீராக அமைதல் வேணும். தெய்க தெய்கி தெய்க தெய்கி என்று சொல்லி ஒரு பக்கத்திற்கு மாத்திரம் செய்யக்கூடாது, சமச்சீராக நாங்கள் ஆட வேண்டும். அப்ப தக்க திம்மி ரெண்டு தட்டுக்குள்ள வருது. தா தெய் 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 தெய்த. இனி தெய்க தெய்கி தெய்க தெய்கி இவ்வாறு வந்துடும். இனி நாங்கள் ஏற்கனவே அமைத்த அந்த இங்கால நாங்கள் சேர்த்து விடலாம். இன்னும் ஒரு முறை தாளம் போட்டு காட்டுகிறேன், பின்னர் நாங்கள் எழுதி பார்ப்போம். தக்க திம்மி ரெண்டு அச்சரங்கள், தா தெய் தெய்த லகு முடிஞ்சது, தெய்த துருதம் முடிஞ்சது. இனி தெய்க தெய்கி தெய்க தெய்கி இவ்வாறு வந்துட்டது. இனி நாங்க தித்தை விளம்பித காலத்துல போடுறோம். என்ன இந்த விளம்பித காலம் காட்டுறோம், அடுத்தது மத்தியம காலத்துல தித்தை வரப்போகுது. முதல்ல தித்தை என்று வந்தது, தித்தை என்று வந்தது. இனி தெய் தெய்துதை தெய் தெய்துதை தெய் தெய்துதை என்று வரப்போகுது. இதனை நாங்கள் எழுதி பார்ப்போம். முதல் நாங்கள் என்ன செய்ய நாங்கள் தக்கதிமி தக்கதிமி. அப்ப முதலாவது கூட்டுல தக்கதிமி, அடுத்தது திமி, ஒரு அச்சரத்துல 4 மாத்திரை, ஆனால் இங்கே 2 மாத்திரைகள் தான் இருக்கின்றன. அப்ப இன்னும் 2 சேர்க்க வேணும். தக்க அப்ப இங்க ஒரு காற்புள்ளி, இங்க ஒரு காற்புள்ளி. அதே போல தி மீ, இப்ப 4 இருக்குதானே. அப்ப
தி தா தெய் தெய் த அதை எழுதுவோம். அப்ப தா தெய் தெய் தாருங்க பிள்ளையா, தா தெய் தெய் தாவிற்கு ரெண்டு இருக்கு. தாவன் நான் அடியில் என்னபடியால ரெண்டு இருக்கு. ஆனா தெய் இயன் குற்றழுத்து, குற்றழுத்துக்கு மாத்திர இல்ல, தேனா குரில், அப்ப ஒன்று, அப்ப அதுக்குரிய ஒன்றை நான் அங்க இங்க போடுவோம். தா தெய் தெய் அதே போலதான் தெய் த. இனி லகு முடிஞ்சபடியால அங்க முடிவு போடுவதை மறக்க கூடாது. அடுத்தது பிள்ளைகளே, தெய் தெய்த முதலாவது துருதம் தெய் தெய்த. இங்கே தா தெய் தெய்த என்பது போலதான் தெய். இங்கே பிள்ளைகளே, தித்துக்கு ஒரு மாத்திரை குரில், தெய்யுக்கும் குரில் ஒரு மாத்திரை. தித்துக்கு ஒரு மாத்திரை, தெய்யுக்கு ஒரு மாத்திரை. அப்ப இரண்டு மாத்திரைகள் இருக்கின்றன. இன்னும் இரண்டு மாத்திரைகளை போட்டோமாக இருந்தால் நான்கு மாத்திரை நிறைவு. தெய்த வீச்சில தெய்த. இப்ப துருதம் முடிந்தபடியினால் அங்கம் முடிந்தபடியால் அங்க முடிவு. இனி தெய்க தெய்கி போடுறாங்கள் என்ன, தெய்க தெய்கி இரண்டு தடவைகள் போடுனாங்கள். அப்ப பிள்ளைகளே தெய்கத்தேகி அடவிலே ஹத் எச் சவுண்ட்ல தான் அந்த ஹத். இந்த வட எழுத்துல உள்ள இந்த கானா தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப இங்கே தெய் ஹத். அதே போல தெய்ஹி இங்கேயும் நான்கு மாத்திரை. இப்ப நாங்க என்ன போடுவோம், முதலாவது ஆவர்த்தனம், அதாவது ஒரு தாளத்தை ஒரு முறை போடுவது ஒரு ஆவர்த்தனம். இங்கே முதலாவது ஆவர்த்தனம் போட்டு விட்டோம், அடவுகளை அமைத்து விட்டோம். இனி என்ன போடுவோம், என்ன குறையா தெரியுது, ஆவர்த்தன முடிவு மறக்க கூடாது. ஆவர்த்தன முடிவு அங்க முடிவு போடாட்டி புள்ளிகள் குறைக்கப்படும். அதே போல இன்னும் ஒரு முறை நாங்கள் தெய்க தெகி போட்டினாங்கள். முதல்ல இருந்திருக்க பார்ப்போம், தெய்கி. இனி இந்த விளம்பித காலம் மத்திம காலம் மாறுற இடத்தை காட்ட போறோம். பாருங்க பிள்ளைகளே, து தெய் ஒரு கட்டுக்குள்ள திது வருது என்று சொன்னால் அங்கு ஒவ்வொரு து இரண்டு இரண்டு மாத்திரைகளை கொண்டிருக்கின்றது. அப்ப தெய்யுக்கு நான்கு மாத்திரை. தனிய தெய் தானே நிக்குது தெய். இப்பொழுது பிள்ளைகள் தெய்க தெய்கி தெய் தெய் என்று முடிச்சிருக்கோம். இனி அடுத்தது தெய், இதற்கு அடுத்த காலத்துல வருது. தெய் ஒரு தட்டுக்குள்ளேயே வருது. இங்க தெய் என்று வந்தது, இனி தெய் என்று வரப்போகுது. அப்ப உங்களுக்கு இங்க விளங்கும், இங்க திதத்தை மொத்தமாக எட்டு மாத்திரைகளை பெற்றிருக்குது. பாருங்க மொத்தம் எட்டு மாத்திரைகளை பெற்றிருக்குது. இங்க திதத்தை மொத்தம் நான்கு மாத்திரைகளை பெற்றிருக்கிறது. ஆனால் இனி நாங்கள் ஏற்கனவே வடிவமைச்சு வச்சிருக்கிறோம், தெய் தெய் திதத்தை தெய் தெய் திதத்தை தெய் தெய் திதத்தை. இங்க திதத்தை
திதுவுக்கு ஒரு மாத்திரையும் தெய்யுக்கு ஒரு மாத்திரையும் ரெண்டு மாத்திரைகளை பெற்றிருக்கு. ஒரு கோடு போட்டிருக்கிறபடியால திது என்பதற்கு ஒரு மாத்திரை, தெய் என்பதற்கு ஒரு மாத்திரை. இங்க திது தெய் இரண்டு மாத்திரைகள், இங்க திது தெய்க்கு நான்கு மாத்திரைகள், இங்க திது தெய்க்கு எட்டு மாத்திரைகள் இருக்கின்றன. ரெண்டு அச்சரம், ஒரு அச்சரம், அரை அச்சரம் என்று செல்கின்றது. இப்பொழுது மாணவர்களை நாங்கள் இந்த இரண்டாவது தின கோர்வை அமைத்து விட்டோம். ஆனால் நாங்கள் அடவுகளை ஒரு கோர்வையாக்கி விட்டோம், முழுமையாக்கி விட்டோம். ஆனால் இதை நாங்கள் ஒரு ஒழுங்கு முறையில் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவினை நான் உங்களுக்கு தர வேண்டும். இதுதான் பிள்ளைகளே ஒழுங்காக எழுதப்பட்டது. பாருங்கள், முதலில் இதனுடைய அமைப்பை பாருங்கள். லகுவிற்குரிய பகுதி, துருதத்திற்குரிய பகுதி, அடுத்த துருதத்துக்குரிய பகுதி. லகுவினை எழுதி முடித்தவுடன் அங்க முடிவு, துருதத்தினை எழுதி முடித்தவுடன் அங்க முடிவு, ஆவர்த்தனம் முடிந்தவுடன் ஆவர்த்தன முடிவு. இவ்வாறாக இரண்டாவது ஆவர்த்தனமும் வருகின்றது. இன்னும் ஒன்றினை நீங்கள் கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே. நாங்கள் கோர்வையினை எழுதி கொண்டு வரும் பொழுது இடம் காணாமல் இருந்தால் அதனை கீழே எழுதுவோம். கீழே எழுதும் பொழுது ஆவர்த்தன முடிவோ அங்க முடிவோ எங்கே நிறைவு பெறுகின்றதோ, எங்கே இடப்படுகின்றதோ, அந்த இடத்தில் இருந்து மீண்டும் தொடங்குதல் வேண்டும். உதாரணத்துக்கு பிள்ளைகளே, இங்கு தெய்க தெய்கி திது தெய் திது தெய். இப்பொழுது பிள்ளைகளே, அங்க முடிவுகள் ஆவர்த்தன முடிவுகள் அந்தந்த இடத்தில் இடப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நாங்கள் ஜதிகளினை எழுதும் பொழுது ஜதி முடியும் இடத்தில் அங்க முடிவு வருதல் வேண்டும். இங்கே ஜதி முடிந்தது, அங்க முடிவு வந்தது. இங்கே ஜதி முடிந்தது, அங்க முடிவு வந்தது. என்ன வித்தியாசம் என்றால், இங்கே செய்தது என்பது சற்று பெரியதாக இருக்கின்றது. இடம் போதாமல் இருக்கின்றபடியினால் இரண்டாவது வரிசையிலே நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அதன் நிறைவிலே அங்க முடிவை போட்டுவிட்டு அதற்கு பிறகு வருகின்ற தெய்தெய்துதையை அந்த அங்க முடிவிலிருந்துதான் தொடங்குதல் வேண்டும். இதனை நான் கொண்டு வந்து மேலே போட்டு எழுத முடியாது. எழுதினால் இதனை சேர்த்து வாசித்து விடுவார்கள். எனவே இவ்வாறு நேரே வந்து அங்க முடிவு வந்தது, அடுத்ததை தெய்தெய்துதை, இந்த தெய்தெய்துதை இவ்வாறு முடிகின்றபடியினால், இந்த இடத்தில் முடிகிறபடியினால் அடுத்ததை தெய்தெய்துதையினை அதற்கு நேரே தான் தொடங்க வேண்டும். எனவே அதன் இறுதியில் ஆவர்த்தன முடிவை இட வேண்டும். இதனை நீங்கள் இன்னும் ஒரு முறை கவனித்து பாருங்கள். பாருங்கள், இந்த இரண்டு ஆவர்த்தன ஆயுதாள கோர்வையினை தாளத்துடன் கொலுப்பித்து அதனை நடனம் அமைத்து ஆடுவது பற்றி நோக்குவோம். இப்பொழுது மாணவர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் கற்ற ஆதிதாளத்தில் அமைந்த இந்த இரண்டு ஆவர்த்தன கோர்வையினை தாளத்துடன் கொலுப்பித்து காட்டுங்கள். தளம் குத்தக்க திக்கு தக்க திங்கு நோம் த க திம் மீ தா தெய் தெய் த த தெய் தெய் த தெய் ஹத் தெய் ஹி தெய் ஹத் தெய் ஹி த த தெய் தத் தெய் 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 தத் தெய் 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 தத் தெய் 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 தத் தெய் தாம். நீங்கள் சுயமாகவே நடனம் அமைத்த இந்த கோர்வையினை ஆற்றுகை செய்யுங்கள். தளங்கு தக்க திக்கு தக்க திங்கிண்ண தொம் த க திம் மே தா தெய் தெய் த தத் தெய் தெய் த தெய் ஹ தெய் ஹி தெய் ஹ தெய் ஹி த த தெய் தத் தெய் 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 தத் தெய் 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 தத் தெய் 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 தத் தெய். இப்பொழுது பிள்ளைகளே, ரூபாதாளத்தில் நாங்கள் நான்கு ஆவர்த்தன கோர்வையை பார்க்க போகிறோம். முதலில் தத் தெய், முதலாவது துருதத்தில் தத் தெய் என்பது வருகின்றது. இங்கே தத்திற்கு நான்கு, தெய்யிற்கு நான்கு புலப்படுகின்றது. தாஹ
த நெடில் எனவே அங்கு இரண்டு செமிகோலன் இருக்கின்றது, இரண்டு நான்கு மாத்திரைகள். தெய் இங்கே து து என்பதற்கு நான்கு தெய். அப்ப பிள்ளைகளே இங்கே தத் தெய் தெய் என்றவாறாக முதலாவது ஆவர்த்தனம் அமைகின்றது. இனி தாங்கிட்டு தத்த தின்ன, அந்த தாங்கிட்டு தத்த தின்ன வந்த பிறகு மீண்டும் தத்தைதாக ரிப்பீட் பண்ணப்படுது. அவதான் நீங்க பிள்ளைகளே தாங்கிட்டு தத்த தின்ன வருகிற. அப்ப தாங்கிட்டு தத்த தின்ன பாருங்கள் பிள்ளைகளே, தாங்கிடுவில பாவனா நெடில் இரண்டு மாத்திரைகள். இங்க நான் வந்து குற்றெழுத்தானபடியால் மாத்திரை இல்லை, கிடு இரண்டும் குறில்கள், எனவே இரண்டு மாத்திரைகள், மொத்தம் நான்கு நிற்கின்றது. அதே போல தத்துக்கு இரண்டு மாத்திரை, தத் தின்ன இரண்டு இரண்டு மாத்திரைகள், நான்கு மாத்திரைகள். தாங்கிடுத்த தின்ன நிறைவு பெறுகிறது என்பதனால் ஒரு சிறிய கோடு போட்டு நாங்கள் பிரித்து காட்டியிருக்கின்றோம். தாங்கிட்டு தத்த இவ்வாறு இந்த பகுதி சமச்சீராக இரண்டு பக்கங்களிலும் இரண்டு தொகுப்பாக, அதாவது தத்தைதாக வருகிறது, திதுதை வருகிறது, தாங்கிடு தத்த தின்ன வருகிறது. அதே போல மற்ற பகுதிக்கும் தத்தைதாக வருகிறது, திதுதை வருகிறது, தாங்கிடு தத்த தின்ன வருகிறது. இனி மாணவர்களே நாங்கள் நான்காவது ஆவர்த்தனத்தை பார்ப்போம். இங்கே தக தீமி ஒரு தட்டில் நிற்கின்றது, தக்க தீமி. அடுத்தது நான்கு தக்கிட்ட மூன்று அச்சரங்களுக்குள் பகிரப்படுகின்றது. தக்கிட என்பதற்கு மூன்று மாத்திரைகள், நான்கு தக்கிட வருகின்றபடியால் மொத்தம் பன்னிரண்டு மாத்திரைகள். இங்க எண்ணி பாத்தீங்களா என்ன தெரியும். இது இப்ப மூன்று அச்சரங்களுக்கு நான்கு நான்காக பிரிக்கப்படுகின்றது. எனவே தக்கிட்ட கிட்ட தகி என்று பிரிக்கப்படுகின்றது. இதனை தாளம் போட்டு பார்ப்போம். தக்க தீமி என்று நிற்கின்றது. இனி எஞ்சி இருப்பது இரண்டு அச்சரங்கள். இந்த இரண்டு அச்சரங்களுக்கும் நாங்கள் இலகுவான ஒரு தீர்மானத்தினை போடுவோம். திருதை திதுதை தை தை திதுதை 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 என்பது மேற்காலத்தில் வருகின்றது. எனவே அந்த திது என்பதற்கு ஒரு கோடு போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. கோடு போட்டால் திது என்பதற்கு ஒரு மாத்திரை என்ற பொருள். இங்கே திதுவுக்கு ஒரு மாத்திரை, தெய்யுக்கு ஒரு மாத்திரை, அதே போல திதுதை இரண்டு மாத்திரை, நான்கு மாத்திரை, அதே போல தெய் தெய் திதுதை. இங்கே பாருங்கள் பிள்ளைகளை, ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல தக்கிட்ட நிறைவு பெற்றதும் திதுதை இரண்டு வரிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தெய் தெய் திதுதை என்பது இதன் முடிவிலேயே தொடர்கின்றது. அவ்வாறே ஆவர்த்தன முடிவும் இறுதியில் இடம்பெறுகின்றது. இந்த தெய் தெய் திதுதையினை மேலே கொண்டு வந்து எழுதுவது என்பது தவறு. அநேகமான மாணவர்கள் இந்த இடத்தில் தவறு விடுகிறீர்கள். இதனை இன்றிலிருந்து சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மாணவர்களே இந்த நான்கு ஆவர்த்தன ரூபகதாள கோர்வையினை ஒரு முறை கொலித்து பார்ப்போம். இப்பொழுது பிள்ளைகளே இந்த கோர்வையினை நாங்கள் எழுதி பார்ப்போம். ஆதி தாளத்திலே இரண்டு ஆவர்த்தனங்களிலே நாங்கள் ஏற்கனவே எழுதினாங்க. அதுபோல
இந்த ரூபக நல கோர்வையினை நாங்கள் எழுதி பார்ப்போம். முதலில் எங்களுடைய தாளினை ரூபதாளத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் பிரித்து கொள்ளுதல் வேண்டும். முதலில் துருதம் அடையாளத்தை போடணும். துருதத்திற்கு ரெண்டு அச்சரங்கள், எனவே இவ்வாறு. இனி லகு. லகுவினுடைய அடையாளம், லகு சதுஸ்ட ஜாதியில் இருப்பதனால் நாலு போட வேணும். இங்கே நான்கு அச்சரங்கள், இங்கே இரண்டு அச்சரம், மொத்தம் ஆறு அச்சரங்கள். அப்ப அந்த ஆறு அச்சரங்களுக்கு ஏற்றவாறு எங்களுடைய தாளினை நாங்கள் பிரித்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே நாங்கள் ஆதிதாளத்துக்கு எழுதியது போல மாத்திரை கணக்கை முதலில் போடுவோம். தக்க தீம்மி, தக்க தீம்மி, தக்க தீம்மி, தக்க தீம்மி, தக்க தீம்மி, தக்க தீம்மி. ஆறு அச்சரங்கள், ஒரு அச்சரத்துக்கு நான்கு மாத்திரைகள், எனவே 24 மாத்திரைகள் வரும். அப்ப முதலாவது அச்சரத்துக்கு நாங்கள் இவ்வாறு போட்டுக்கொள்வோம். தக்க தீம்மி, 1 2 3 4 1 2 3 4 அங்கம் முடிஞ்சிருக்கு. அப்ப துருதம் முடிந்தபடியினால் இதுல அங்க முடிவை போடுவோம். அடுத்தது அதே மாறு, தக்க தீம்மி, தக்க தீம்மி, அல்லது 1 2 3 4 1 2 3 4 இனி ஆவர்த்தன முடிவை நாங்கள் போட வேண்டும். இப்ப பிள்ளைகளே, ரூபகதாளம் இவ்வாறுதான் செல்லும். இதேவாறு நாங்கள் கீழே எங்களுடைய கோர்வையை எழுதப் போகிறோம். முதலில் துருதம், அடுத்தது லகு சதுஷ்ட ஜாதியில் அமைந்திருக்கின்றது. மேலே போட்டது போல கீழையும் போட வேண்டும். இனி பிள்ளைகளே, நாங்கள் அமைத்த தாளத்தினுடைய நிறைவு பகுதி, மகுட பகுதி என்று சொல்லலாம், தீர்மான பகுதி என்று சொல்லலாம், அந்த தீர்மானத்தினை முதலில் நாங்கள் எழுத வேண்டும். எழுதின வேண்டாம், எங்களுக்கு இலகுவாக இருக்கும். திது தெய் திது தெய் 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 திது தெய் என்றவாறு செல்கின்றது. திது தெய் திது தெய் இடம் போதாமையினால் சற்று கடினமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சீர் செய்யப்பட்ட கோர்வையினை பார்த்து விட்டோம். தெய் தெய் திது தெய் 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 து தெய். இங்கே திது என்பதற்கு நாங்கள் கோடு போட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் கோர்வை அமைக்கும் போது திது தெய் வரும் இடங்களுக்கு கோடு போட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் திது தெய் திது தெய் அப்படி என்னத்தான் சரியாக நான்கு மாத்திரைகள் வரும். திது என்பதற்கு ஒன்று, தெய் ஒன்று, அடுத்த திது ஒன்று, அடுத்த தெய் ஒன்று, நான்கு மாத்திரைகள். அதே போல தெய் தெய் திது தெய், இங்கேயும் திது என்பது மேற்காலமாக இருக்கின்றது. சரியா? இனி நாங்கள் ஏனைய பகுதியினை நாங்கள் நிரப்புதல் வேண்டும். நாங்கள் கடைசி ஆவர்த்தனத்தில் பார்த்துனாங்க, தக்க தீமி தக்கிட்ட 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 திது தெய் திது தெய் 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 திது தெய் என்றவாறு சென்றது. அதனை நாங்கள் ஒருக்கா எழுதி இதனை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு ஏனைய பகுதியினை பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்துதான் எழுத வேண்டும். ஆனால் உங்களுக்கு விளங்குவதற்காக பின்பகுதியை நாங்கள் முதலில் எழுதி காட்டுவோம், எழுதி பார்ப்போம். அப்ப தக்க தீமி ஒரு தட்டுக்கில வருகுது. தக்க தீமி இனி திஷ்டப்பட்டு வருகிறது, மூன்று மூன்று மாத்திரைகளாக. தக்கிட்ட 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 என்று மூன்று மூன்றாக வருகின்றது. ஆனால் நான்கு நான்கு மாத்திரைகள் கொண்டதாக நாங்கள் பிரிக்க வேண்டும். த கி ட தக்கிட்ட வந்து விட்டது. இனி த நான்கு மாத்திரை வந்துடுது.
எனவே கிட இங்கால கிட இனி த கி த அங்கால போகுது இனி தாக்கிட்ட. எனவே பிள்ளைகளை பாருங்கள், தக்க திமி நாள் இருக்கு. அப்ப நாங்க இதை கையில போட்டு பார்த்தோமாக இருந்தால் தக்க திமி தக்கிட்ட. இறுதி ஆவர்த்தனத்தை நாங்கள் சீர் செய்து விட்டோம். இதனை நாங்கள் இவ்வாறு தான் பார்த்தோம். தக்க திமி தக்கிட்ட தக்கிட்ட தாக்கி ஆவர்த்தன முடிவினை போட வேண்டும். இங்கே தக்கிட்ட அங்க முடிவு வேறு. இனி நாங்கள் ஆரம்ப பகுதியினை பார்ப்போம். தத் தத் என்பதற்கு நான்கு மாத்திரைகள். தெய் தெய்யுக்கும் அதேவாறுதான் அங்க முடிவு போட வேண்டும். தா தவன்னடில் என்பதனால் ஒரு செமிகோலன் அல்லது கமா புள்ளி மட்டும் போட்டால் போதும் நான்கு மாத்திரைகள். அதே போலதான் ஹா, இந்த ஹா எழுதும் பொழுது ஹெச்ஏ ஹ சவுண்ட் வரணும். அப்படி வந்தாத்தான் இந்த அளவிற்கு சரியானதாக அமையும். தத் தெய் இங்கே திதுவுக்கு ஒவ்வொரு மாத்திரைகள் வருகின்றன. விளம்பகாலத்தில் இருப்பதனால் து து நான்கு மாத்திரை. தெய் தெய்யிற்கும் ஒரு அட்சரம் நான்கு மாத்திரை. ஆவர்த்தன முடிவை போட வேண்டும். இனி தாங்கிட்டு தத்த தின்ன இலகுவாக இருக்கும். தாங் அங்க முடிவு தின்னவிற்கு மொத்தம் நான்கு மாத்திரைகள். இவ்வளவு ஜதியும் மீண்டும் திரும்ப வரும். இவ்வளவு சொற்கட்டும் மீண்டும் திரும்ப வரப்போகின்றது. தித் தெய் தா ஹா தான் அடியில் இருக்கிறபடியால ரெண்டு பேரும் ஆவர்த்தன முடிவை உடனே போட்டு விட வேண்டும். தெய் தெய் இங்கே தித்துவில அங்க முடிவு வரும். தாங்கிட்டு தத்தின மீண்டும் வரும். இவ்வாறு இந்த கோர்வையினை எழுதலாம். இதனை நாங்கள் இவ்வாறு அடவுகளை இணைத்து அமைத்து ஆடுவது என்பதனை இப்பொழுது மாணவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் கற்ற இந்த நான்கு ஆவர்த்தன ரூபக தாள கோர்வையினை நீங்கள் ஒரு முறை தாளத்துடன் கொலிப்பிட்டு காண்பீர்கள். தாங்கிட்டு
தாம் கிட்டு தத்த தின்ன தக்க திம்மி தக்கிட்ட 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 திதுதை திதுதை தை தை திதுதை தாம். இப்பொழுது மாணவர்களே, நீங்களே சுயமாக நடனம் அமைத்த இந்த ரூபகலால கோர்வையினை ஒரு முறை ஆடி காண்பியுங்கள். நல்லது பிள்ளைகளே, இப்பொழுது நீங்களாகவே சுயமாக ஆதிதாளத்தில் இரண்டு ஆவர்த்தனங்களிலும் ரூபக தாளத்தில் நான்கு ஆவர்த்தனங்களிலும் கோர்வையினை அமைத்து அதனை தாளத்துடன் கொலுப்பித்து நடனம் அமைத்து ஆச்சரியப்படுத்தி காட்டுங்கள். தளங்கு தக்கத்தி தக்கத்த திங்கு நதம் தா தெய் 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 தா தெய் தெய் த தா நல்லது மாணவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் ஆதிதாளத்தில் இரண்டு ஆவர்த்தனங்களுக்கும் ரூபகதாளத்தில் நான்கு ஆவர்த்தனங்களுக்கும் கோர்வை அமைத்தோம். அந்த கோர்வைகளை எவ்வாறு இசை குறியீடுகளுடன் எழுதுவது என்பது பற்றி பார்த்தோம். அத்துடன் அவற்றினை தாளத்துடன் கொலுப்பித்தோம், அவற்றிற்கு நடனம் அமைத்தும் ஆற்றுகை செய்தும் பார்த்தோம். முதலில் நான் அமைத்த அந்த கோர்வையினை இவர்கள் நடனம் அமைத்து ஆடியதை பார்த்தோம். இப்பொழுது மாணவர்களே, இந்த மாணவர்கள் தாங்களாகவே கோர்வை அமைத்து தாங்களாகவே நடனம் அமைத்து தாங்களாகவே கொலுப்பித்து ஆற்றுகை செய்து காட்டினார்கள். எனவே மாணவர்களே, நீங்களும் இவ்வாறான கோர்வைகளை அமைத்து பயிற்சியினை செய்யுங்கள். இந்த வகுப்பினை நமஸ்காரத்துடன் நிறைவு செய்வோம். நல்லது மாணவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் நான்கு ஆவர்த்தனத்திலே ரூபகதாள கோர்வையினையும் இரண்டு ஆவர்த்தனத்திலே ஆதிதாள கோர்வையினையும் அமைத்து தாளத்துடன் கொலுப்பித்து நடனம் அமைத்து ஆடினோம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.